நல்லா தூங்கி இருக்கலாம். இதை விட்டுட்டு மேக்கப் போட போறா, அதுக்கு போற போறேன்னு சொல்லிட்டு போனேன்ல, எனக்கு வேணும் தான், இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சே, இன்னைக்கு நாளே நல்லா இல்ல, யாரும் ஒருத்தர் முடிச்சதே தெரியல. புலம்பிக்கிட்டே வரா, காலங்காத்தாலே மேக்கப் போட சொல்லிட்டு வேமா போனா. நீ என்னடா என் மண்டையில மேக்கப் போட்டுட்டு இருக்க, எந்திரிக்கட்டுமா, உட்காரு உட்காருன்னு உட்கார வச்சு என்னடா பண்ணி வச்சிருக்க. இந்த பூக்களிப்பு சூப்பரா இருக்கு இப்பதான். டிண்டு, நீ ஏன் கத்திக்கிட்டே இருக்கிற? அட, நீங்க வேற, நீ பிரைடுக்கு மேக்கப் போட போறேன்னு சொல்லிட்டு போனேன், நீ பார்த்தானே ஒரு குட்டி பொண்ணுக்கு மேக்கப் போடுமா, அதுவும் பிரைடல் மேக்கப் தான் போடணுமா? சின்ன பொண்ணுனால லிப்ஸ்டிக்கு மேக்கப் அந்த மாதிரி மீனாக்கு பண்ணி வர மாதிரி பண்ணுவோமே நினைச்சனா, கடைசி நல்லா இருக்குன்னு சொல்லினா பரவாயில்ல, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் மேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ போட்ட மேக்கப் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா என்னமோ விடு. அண்ணி, அப்படி சொல்லியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எனக்கு மேக்கப்பே போட தெரியலன்னு சொல்கிறா. சரி விடுமா, இதெல்லாம் பெருசு படுத்திக்காத, சின்ன பொண்ணு தானே, விடு. அதான் தெரியுமே எனக்கு. சரி, நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? மணி 8 ஆச்சு, டைம் ஆகலையா? இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. நானா இன்னைக்கு விட வரமாட்டேன், நீங்களே தான் போகணும்னு சொல்லிட்டேன். ஒரு காமடான கழிச்சு போலாமே. சரி டிண்டு, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காது, சரியா விட்டு தள்ளு. பார்லர் வைக்க இன்னும் 1 வீக் இருக்குதா, உங்க அண்ணன் மிரர்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார்ல, போய் பார் எப்படி இருக்குன்னு. எதையுமே பார்க்காம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? அண்ணி, நான் வாலில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு மதியம் போய் பார்க்கணும் அண்ணி, இல்லைனா இவங்க ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வரணும் அண்ணி. சரி டிண்டு, நீ பார்த்து போயிட்டு வாங்கினா. டே கண்ணா, ஸ்கூலுக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீ போனியா? உட்காந்துக்கிட்டே இருக்க, எந்திரிச்சு கிளம்புடா. உனக்கு ஏய், இவ்வளோ நேரம் யாருமே காணும் பார்த்துட்டு இருந்தேங்க. பார் மீனா, ஸ்கூல் சூப்பராக கட்டிட்டாங்கல்ல? இவ ஒருத்தி இன்னைக்கு ஸ்கூல் ஜாலியா போக நினைக்கிற கிளாஸே நடக்காது, இதை பத்தியே பேசிட்டு இருப்போம். முன்னாடியே உட்காந்துருக்கு, சீக்கிரம் இறங்குடா, நான் வேலையை பார்க்கணும். ஐயா இரு இரு இறங்குறேன், நானே ஸ்கூல் சூப்பராக இருக்குன்னு பார்த்துட்டுருக்கேன். இவ்வளோ ஒருத்தி அந்த வாட்டர் பாட்டில் கூட ரைட்டு போயிட்டு வா, சாயங்காலம் மறக்காமல் கூப்பிட வந்துரு. பரவாயில்ல, நல்ல பெருசு இழுத்து கட்டிட்டாங்களே, இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்க போகிறாங்கன்னு தெரில. ஆ, அதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துப்பார், நீ ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேணாம், என்னமோ நீ கட்டுற மாதிரி போப்போ. டே, அது இது வேணும்னு என்கிட்ட தானே டிண்டு அதை வாங்கித்தா, டிண்டு இதை வாங்கித்தான் சொல்லுவீங்க, அப்புறம் இருக்கடா வா. இப்போ இந்த ரெண்டு பசங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே, ஸ்டார்டிங் வரும்போதே இந்த ஸ்கூல் தானே கிண்டர் பண்ணிட்டு இருந்தேன்,
இப்ப நல்லா இருக்குதே, நல்லா ரெனோவேட் பண்ணிருக்காங்க. பாத்தியா, எங்க ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் இருந்தாலும் அவங்க பெயிண்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். இந்த ஃபுல் வால்க்கு ஒயிட் கலர் கொடுத்ததுக்கு பதிலா கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஹாஃப் ப்ளூ ஹாஃப் ஒயிட் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, நார்மலா இருந்ததுக்கு இது எவ்வளவோ பெட்டர் தான். பாய் பிங்கி, பாய் லில்லி. வை டாடி, ஈவினிங் மறக்காம பிக் அப் பண்ண வந்துருங்க. நான் போய் எங்க கிளாஸ் ரூம்ல சுத்தி பார்த்துட்டு வரேன். உள்ள எது ரெனோவேட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஓகே, ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்னும் கட்டி முடிக்கலன்னு நினைக்கிறேன். மேல யாரும் ஏறாதீங்க, ஓகேவா? ஓகே அங்கிள், நாங்க பாத்துக்கிறோம். ஹே ப்ளூ மண்டா, என்ன அந்த சைடு நின்னுட்டு இருக்கா? மார்க்ல இருந்து அலையா பிடிங்கி போட்டுட்டு இருக்கியா? கொஞ்சீங்க இப்போ அது வரைக்கும் வெளியிலே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். சூப்பர் ஜாலி ஜாலி, இன்னைக்கு கிளாஸ் நடக்காது. டடக் டடக் டடக். எல்லாரும் ஒரு சைட்ல இருங்கப்பா, அங்கங்க நிக்காதீங்க சரியா? பசங்களா, இதான் நம்ம புதுசாக ரெனோவேட் பண்ண ஸ்கூல். இங்க பாருங்க, கீழே வந்து ஸ்டாஃப் ரூம் ஒன்று இருக்கு, ஆஃபீஸ் ரூம் ஒன்று இருக்குது, மேலே தான் கிளாஸ் ரூம் எல்லாம் இருக்குது. ஆமாம் மீனா, ஸ்டெப்ஸ் எப்போ கட்டுவாங்கன்னு தெரியலையே. ஸ்டெப்ஸ்க்கான ஒர்க் இன்னைக்கு ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஒன் டே மட்டும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருந்துக்கலாம். கிளாஸ் எதுவும் நடக்காது, உங்களுக்கு ஓகேவா? என்னது, கிளாஸ் நடக்காதா? ஆஹா, ஓஹோ, அமிர்தம் அற்புதம். பசங்களா இங்க பாருங்க, நம்ம ஸ்கூலுக்கு அழகுபடுத்துறதுக்கு நிறைய செடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதை வேணா எங்கெங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்றீங்களா? சும்மாவே நின்றுட்டு இருந்தால் ஏதாவது குரங்கு சட்டை பண்ணணும்னு தோணும், அதனால இதை வந்து எடுத்து வைங்க ஓகேவா? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் எந்தெந்த செடியெலாம் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். நான்சி மிஸ், நான் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் பசங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. மீட்டிங் ஆரம்பித்ததும் நீங்கள் வாங்க ஓகேவா? ஓகே மேக்ஸ் மிஸ், பசங்களை சீக்கிரம் வாங்க, எங்கெங்கே இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். செடியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணுமா? ஆஹா, ஹெவியான வேலையாக இருக்குமோ? பரவாயில்ல, போய் பண்ணுவோம். மிஸ் மிஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. எங்கள் வீட்டில் பெரிய கார்டனே இருக்குது, நான் வரேன். ஹே, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, இதெல்லாம் தோட்டக்காரங்க வேலைக்கு வரவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒர்க்கெலாம் கொடுக்கலாமா? ஹே பிங்கி, நீ ஒன்றும் போக வேணாம் ஓகேவா? என் கூட இங்கே இரு, நம்ம மாடிக்கு போகலாம், இல்லைன்னா இந்த சைடுலேருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அவன் சொல்றாளா? ஓ, இவன் தானே அவன்?